ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மங்கையர் சமையல். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான, அதே வேளையில் ரொம்பவே சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்காக நான் இங்கே வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இதை வந்து ஒரு பேனில் ஊற்றிடலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். பால் வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து 1 கப்பு சாதம் சேர்த்துட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷம் போல நல்லா கொதிக்கட்டும். இப்போ அடுத்ததான் ஒரு பேன்ல 1/2 கப் அளவுல சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களோட இனிப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் இதை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இதை வந்து இதில் போட்டு நல்லா கேரமலைஸ் பண்ணிடலாம். அந்த ஒரு நல்ல கலருக்காக இப்போ சர்க்கரையெல்லாம் உருகி நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நல்லா கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. தீயை வந்து எப்போவுமே மிதமான சூட்டில் வச்சுருங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த சர்க்கரையை நம்ம பாலில் சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக சேர்க்கும் போது கொஞ்சம் கட்டியாக வரும், ஆனால் கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. அது எல்லாமே மெல்ட் ஆகி எல்லா பகுதியிலையும் நல்லா சேர்ந்துடும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே கரைஞ்சி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஏலக்காய் பவுடரோட அந்த வாசம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் இங்கே வந்து 5 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதோட விதையெல்லாம் மாற்றிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த பேரிச்சப்பழம் வெந்து வரும்போது அதோட சுவையெல்லாம் அதில் இறங்கி இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பாயசம் மாதிரி குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் நட்ஸு, அந்த மாதிரி உலர் திராட்சை, அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, சூப்பரான சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம குட்டீஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மங்கீர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல சுவையான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.